அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி எக்ஸாம்ஸ் டெய்லி. ஸோ இன்னைக்கு ரீசெண்டாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற சில டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தில் காலியாக உள்ள சில இடங்கள்லாம் கீழே அந்த அட்டவணையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை பாருங்கள். ஸோ இங்கே கீழே பணியிடங்களின் விவரம் அப்படின்னு கொடுத்து உதவி பொறியாளர் எதுல இருந்து அப்படின்னா கார்பரேஷன்ல இருந்து, அதாவது மாநகராட்சியில இருந்து கிட்டத்தட்ட 146 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது என்ன சார், மேல டிஎம்ஏ டிடபிள்யூஏடிபி அண்ட் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி அதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, ஸோ அதை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. டிஎம்ஏ அப்படின்றது டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிடபிள்யூஏடிபி அப்படின்றது தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் டிரைனேஜ் போர்ட் அண்ட் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி அப்படின்றது சென்னை மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை அண்ட் சர்வீஸ் போர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ உதவி பொறியாளர் அப்படின்றது மாநகராட்சி அப்படின்றதுக்காக டிஎம்ஏலேருந்து 146 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் உதவி பொறியாளர்லேருந்து குறிப்பிட்டு சிவில் மற்றும் மெக்கானிக் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பியிலேருந்து 145 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உதவி பொறியாளர், அதாவது நகராட்சி துறைக்கான உதவி பொறியாளர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டிஎம்ஏல 180 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே உதவி பொறியாளர் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 80, 58, 14 அண்ட் 71 அப்படின்ற அவங்க துறைக்கு ஏற்ற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அது கீழே மாநகராட்சியிலேருந்து திரும்பி திட்டம் துறை கீழே உதவி பொறியாளருக்கு 156 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே இருக்கிறத பாருங்கள், நகரமைப்பு அலுவலர் அது நிலை 2 அதாவது கிரேட் 2 சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து உதவி பொறியாளர் நகராட்சிக்கு தேவையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 வேகன்சி. ஸோ கிட்டத்தட்ட இதில் மொத்தமாக ஒரு 16 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு நான் இப்போ ஒரு கிளான்ஸ்க்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ஸோ இளநிலை பொறியாளர்லேருந்து 24 வேகன்சி டிடபிள்யூஏடிபி அப்படின்ற ஒரு வேகன்சிலிருந்தும், தொழில்நுட்ப உதவியாளர்லேருந்து 257 வேகன்சி டிஎம்ஏலிருந்தும், வரைவாளர் அதாவது கார்பரேஷனுக்கான 35 வேகன்சியும், வரைவாளரில் நகரத்துக்கான ஒரு 130 வேகன்சியும் டிஎம்ஏலேருந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பணி மேற்பார்வையாளர்லேருந்து ஒரு டிஎம்ஏ அந்த கிரேட்லேருந்து ஒரு 92 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நகரமைப்பு ஆய்வாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் திட்டம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 102 வேகன்சியும், பணி ஆய்வாளர்லேருந்து டிஎம்ஏ துறை கீழே ஒரு 367 வேகன்சியும், கிட்டத்தட்ட கடைசியில் துப்புரவு ஆய்வாளர். ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்வீப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதிலிருந்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி எல்லாத்தையும் கூட்டமைப்பாக இணைத்து 244 வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மொத்தமாக இப்போ மொத்தமாக மூணு பிரிவு பார்த்துருந்தோம், டிஎம்ஏ அண்ட் டிடபிள்யூஏடிபி அண்ட் சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி. ஸோ மூணு பிரிவில் இருந்தும் தனித்தனியாக டிஸ்பியூட் பார்க்கும்போது 1621 டிஎம்ஏலிருந்தும், 96 அப்படின்றது டிடபிள்யூஏடிபிலிருந்தும், 216 அப்படின்றது சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பியிலிருந்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1933 வேகன்சி நமக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல அந்த நோட்டிஃபிகேஷனில் சார் இந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்காங்க. ரைட், இப்போ இதற்கான சேலரி எந்த மாதிரி சார் டிஸ்பியூட் பண்ணியிருக்காங்க, அலகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட அது பக்கத்தில் மேட்ரிக்ஸ் உடைய லெவல்ஸ் கொடுத்துட்டாங்க. எந்த பேல உங்களுக்கு வரும் அப்படின்றத அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு பே வரும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல 1-7 வரைக்கும் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்குலாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா, பே மேட்ரிக்ஸ் லெவல் 20 வச்சு 37,700 இருந்து 138,500 ருபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மற்றும் 9 அந்த கிரேடுக்கெலாம் கிட்டத்தட்ட லெவல் 13 பேயோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ருபீஸ் 35,900 டு 1,31,500 ருபீஸ் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 10-14 வேகன்சிக்கு பே மேட்ரிக்ஸ் 11 வச்சு 35,400 130,400 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கடைசியாக பணி ஆய்வாளருக்கு 18,200 67,100 அவங்க லெவல் 5 வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்வீப்பர்ஸ் துப்புரவு ஆய்வாளர்களுக்கு கிட்டத்தட்ட 35,400 130,400 வரைக்கும் அவங்க லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கிலேயே சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க என்னென்னு பாருங்கள். ஸோ நமக்கு நோட்டீஸ் நாள், அதாவது அறிவிப்பு நாள் பார்த்தீங்க அப்படின்னா 2-2-2024 அதாவது இன்னைக்கு. என்னைக்கு சார் கடைசி நாள் அப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12-3-2024 அதாவது மார்ச் மாதம் 11 வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போயே நோட்டீஸ் வந்துருச்சு நான் அப்ளை பண்ணிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது. என்னைக்கு நம்ம ஸ்பெர்தர் நோட்டீஸ் படி நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பேனல் ஓப்பன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது 9-2-2024 காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அது எப்போ சார் முடியும் அப்படின்னோம்னா மார்ச் 12, 2024 5:45 முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க. சரி ஓகே, ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷனிலும் கரெக்ஷன் விண்டோ அப்படின்றது கொடுப்பாங்க. அது எப்போ சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னோம்னா 13-3-2024 அதாவது 12-3-2024 லாஸ்ட் டேட் டு அப்ளை. ஸோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ 13, 14, 15 இந்த 3 நாட்களுக்குள்ள
உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படின்றது ஓப்பன்ல இருக்கும். ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்படி சார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் ரெண்டு டைப்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஒன்று ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்னொன்று இன்டர்வியூ. ஓகேவா? ரைட். ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா அதுல ரெண்டு டைப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னு கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி இன் பிளான். ஸோ ஓகேவா, டிகிரி லெவல்ல இருக்கிறதா சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன் அவங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அவங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் பேப்பர் டூ அதில் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் பார்ட் ஏ அப்படின்றது இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் டூ இயர்ஸாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்கனும். பார்ட் பியில் அவங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் கிட்டத்தட்ட டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, என்றைக்கு சார் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னா 30/6/2024 9:30 to 12:30 PM வரைக்கும் பேப்பர் ஒன்னும், அதே நாளில் 2 PM to 5 PM பேப்பர் டூவும் நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது இதில் கேட்டகரியாக பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ கேண்டிடேட்ஸ். ஓகேவா, கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமோ இன் சிவில் அண்ட் டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர். ஓகேவா, ரெண்டு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சிவில்லையும் சரி ஆர்கிடெக்சரில் இருக்கவங்களும் சரி. ஸோ அவங்களுக்கும் பேப்பர் ஒன்று அப்படின்றது சப்ஜெக்ட் பேப்பராக இருக்குது. ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அளவுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா அதே பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இருக்குது. ஸோ பார்ட் ஏ ஆப்வியஸ்லி டிஇடி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அண்ட் பார்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகே, எதளவுக்கு சார் ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிப்ளமோ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் குஷன் கேட்போம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்கப்பா. ஓகேவா, ரைட். இதோடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 29/6/2024 அன்னைக்கு 9:30 AM to 12:30 PM அதாவது காலைல 9:30 போயிட்டு 12 பேப்பர் ஒன் நடக்கும். அதே நாள் அன்னைக்கு 2 PM to 5 PM அதாவது 2 to 5 PM வரைக்கும் பேப்பர் டூ அதாவது பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நேர்காணல் அதாவது பர்சனல் இன்டெகிரிட்டி டெஸ்ட், ஓகேவா, அது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அதை அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடியே பார்த்துரும் எதில் சார் நம்ம பார்க்கணும், எந்த வெப்சைட்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க TNMAWS.UCANApply.com அப்படின்ற ஒரு வலைதளத்தில் உங்களுக்கு இந்த நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷனே வந்துடும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட், அதுக்கீழே விண்ணப்பிக்கும் முறைன்னு கொடுத்து அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற சில விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிறதுல நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பரான 0444-298-6451 அப்படின்ற ஒரு இதுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணியும் கேட்டுக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் டெய்லியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.